தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் உலகை வெல்லும் இளைய தமிழகம் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 100 கலை மற்றும் அறிவியல் பொறியியல் கல்லூரிகளில் திறன் ஆய்வகங்கள் அமைக்க ரூபாய் 200 கோடி ஒதுக்கீடு. இந்தியா கூட்டணியில் எந்தெந்த மாநிலங்களில் தொகுதி உடன்பாடு முடிவடைந்துள்ளது, எங்கெல்லாம் இன்னும் முடிவடையாமல் இருக்கிறது, விவரங்களுடன் பின்னணியையும் விளக்குகிறார் செய்தியாளர் விக்ரம் ரவிசங்கர். இந்த வருஷம் நடக்க போற மக்களவை தேர்தல் காங்கிரசுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பஞ்சாப் தொடங்கி பல மாநிலங்களில் ஆட்சிகள் இழந்தது, முக்கிய தலைவர்கள் பலர் கட்சியை விட்டு விலகினதுன்னு ஆட்சியில் இல்லாத கடந்த 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் சந்திச்ச இழப்புகள் ஏராளம். இதையே இந்தியா கூட்டணி உருவானதுக்கான முக்கிய காரணம்னு சொல்லலாம். ஏற்கனவே கூட்டணியாக இருந்த கட்சிகளோட புதுசாக ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் சேர்ந்ததில் பாஜகவுக்கு கிளிகை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருந்தது இந்தியா கூட்டணியுடைய ஆரம்பகட்ட செயல்பாடுகள். ஆனால் 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைவர் நிதிஷ்குமார் கூட்டணியிலிருந்து வெளியேறி பாஜகவோட கைகோர்த்து அதிர்ச்சி கொடுத்தது. மேற்கு வங்கத்தில் காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு இல்லைன்னு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி அறிவித்ததுன்னு தொடர்ந்து சில பின்னடைவுகளை சந்திச்சது இந்தியா கூட்டணி. கிட்டத்தட்ட இருக்குமா இருக்காதான்னு விவாதிக்கிற அளவுக்கு மோசமாகிட்டு இருந்த இந்தியா கூட்டணியின் நிலைமை தேர்தல் நெருங்க நெருங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஏற்படுற தொகுதி உடன்பாடுகள் மீண்டும் வலுவடைந்து வரோங்கிற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. எண்பது தொகுதிகள் கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 63 தொகுதிகளில் சமாஜ்வாதி கட்சியும் 17 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியும் போட்டியிடுறதுன்னு முடிவாயிருக்கு. முதல்ல காங்கிரசுக்கு 11 தொகுதிகளை தான் சமாஜ்வாதி கட்சி ஒதுக்குச்சு. அந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு குறைவுன்னு காரணம் சொல்லி காங்கிரஸ் ஆட்சேபனை தெரிவிக்க பேச்சுவார்த்தையில் இழுபறி ஏற்பட்டது. தொகுதி உடன்பாடு ஏற்படாமல் ராகுலுடைய நடைப்பயணத்தை வாழ்த்துறதுக்கு போக மாட்டேன்னு அகிலேஷ் யாதவும் உறுதியாக சொன்னார். அதுக்கப்புறம் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி அகிலேஷ் யாதவ் கிட்ட தொலைபேசியில் பேசி கன்வின்ஸ் பண்ணதாகவும், காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கிட்ட அமேதி, ரேபரேலி, வாரணாசி, சீதாப்பூர், கான்பூர், ஜான்சி, மதுரா உள்ளிட்ட மேலும் சில தொகுதிகளை வழங்க அவர் ஒத்துக்கிட்டதாகவும் செய்திகள் வந்தது. தலைநகர் டெல்லியை பொறுத்த வரைக்கும் இருக்கிற 7 தொகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சி 4 தொகுதிகளிலையும் காங்கிரஸ் கட்சி 3 தொகுதிகளிலையும் போட்டியிடுறதா முடிவு செய்யப்பட்டிருக்கு. 26 தொகுதிகள் கொண்ட குஜராத் மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சிக்கு 2 தொகுதிகளை ஒதுக்க காங்கிரஸ் கட்சி ஒப்புதல் அளிச்சிருக்கு. ஹரியானா மாநிலத்திலையும் இந்த 2 கட்சிகள் கூட்டணி அமைக்க முடிவு செஞ்சிருக்கு. அங்கே மொத்தமுள்ள 10 தொகுதிகளில் 1 தொகுதியை ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒதுக்க காங்கிரஸ் கட்சி ஒப்புதல் அளிச்சிருக்கு. இதே போல் கோவா மாநிலத்திலையும் சண்டிகர் தொகுதியிலையும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவளிக்க ஆம் ஆத்மி கட்சி ஒப்புதல் அளிச்சிருக்கு. இன்னும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வர மாநிலங்கள் என்னென்னு பார்க்கலாம். முப்பத்தொன்பது மக்களவை தொகுதிகளை கொண்ட தமிழ்நாட்டில் கடந்த மக்களவை தேர்தல் மாதிரியே இம்முறையும் திமுக, காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், மதிமுக, விசிக கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. பீகார் மாநிலத்தில் ராஷ்ட்ரிய ஜனதா தளம், காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடைபெறுது. 48 மக்களவை தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா மாநிலத்தில் காங்கிரஸ் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவோடையும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத்பவார் பிரிவோடையும் கூட்டணி அமைக்கிறது உறுதியானாலும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் இன்னும் நிறைவடையலை. ஆந்திராவில் இடதுசாரி கட்சிகளோட கூட்டணி அமைக்க காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. 42 மக்களவை தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்க மாநிலத்தில் காங்கிரஸுக்கு 2 தொகுதிகளை மட்டும்தான் ஒதுக்க முடியும்னு திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க. அதில் காங்கிரஸ் கட்சிக்கு உடன்பாடு இல்லாத நிலையில் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தாலும் உடன்பாடு ஏற்படுறதுக்கான அறிகுறிகள் இதுவரைக்கும் இல்லை. கூட்டணியே அமையாதுன்னு உறுதியாயிட்ட சில மாநிலங்களும் இருக்கு, அவை என்னென்னு பார்க்கலாம். பஞ்சாபில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணி அமைக்க நடந்த முயற்சிகள் வெற்றி பெறலை. அதனால் அங்கே 2 கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிட முடிவு செஞ்சுருக்காங்க. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், தெலங்கானா, ஹிமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி பாஜகவுக்கு எதிராக உள்ள சின்ன சின்ன கட்சிகளோட கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. 20 மக்களவை தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் இடதுசாரி கட்சிகளும் நேரடி போட்டியில் இருக்கிறதால இந்தியா கூட்டணி அமைய வாய்ப்பே இல்லை. தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் உலகை வெல்லும் இளைய தமிழகம் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 100 கலை மற்றும் அறிவியல் பொறியியல் கல்லூரிகளில் திறன் ஆய்வகங்கள் அமைக்க ரூபாய் 200 கோடி ஒதுக்கீடு.